இப்ப இந்த முழு அடைப்பு என்று போட்டு இப்ப வந்து புது புது அடைப்புகளை 26 ஆம் இருந்து அமலாக்கிட்டே சாதாரண சலூன் தொழிலாளி மேலே எல்லாம் கை வைக்கிறாங்க. நீ டாஸ்மார்க் வந்து 20 மணி ஓபன் பண்ணி விட்டு போட்டு சலூன் கடையை வந்து திறந்து விடுறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அது வந்து நியாயம் இல்லை. சிறு பெட்டி கடையை மூடு, சிறு காய்கறி கடையை மூடு அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தமற்றது. அதனால் வந்து அரசு வந்து மெக்கானிக்கல் இயந்திரத்தனமாக நடக்காமல் வந்து அறிவுபூர்வமாக நடக்கணும். அதே போல் வந்து மே 2 ஓட்டுன்ற போது மிகவும் வெறும் ஷார்ட் கேபின், அதுக்குள்ளே 10 பேரும் நிற்க முடியாது, 5 பேர் தான் நிற்க முடியும். ஆனால் அதுக்குள்ளே 15 பேர் 20 பேர் காலை 5 மணிலேருந்து இரவு 12 மணி வரலும் என்னாங்கன்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு பரவதுக்கு வாய்ப்பு இருக்கும். இனி மே 2 அந்த ஓட்டு எண்ணிக்கையை கூட தள்ளி வைக்கிறதுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். தேர்தல் ஆணையம் இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய குட்டுக்கு வந்து அது கண்டனத்துக்கு ஆளாயிருக்கிறது. அவங்க தான் வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து முறையாக செயல்படாத காரணமாக கூட்டங்கள் கூட்டவும் இந்த தேர்தல் விழாக்கள் நடத்துறதுக்கு காரணமாகி இப்பொழுது வந்து கொரோனா இந்தியா முழுவதும் பரவிடுச்சு. அதனால் இந்த மே 2 இந்த வாக்கு எண்ணிக்கை கூட நடத்துவது அல்லது அது தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து விழா கொண்டாடக்கூடாதுன்னு செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு எப்படி நிற்பாங்க? அது யார் ஜெயித்தாலும் உடனடியாக வந்து ஆட்டம் போட்டு தான் செய்வாங்க. அப்போ எப்படி உங்களால் தடுக்க முடியும்? அதனால் வந்து நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்குது, தேர்தல் ஆணையம் மே 2 வாக்கு எண்ணிலைனா ஒன்று இந்தியா வந்து முழுகி விடாது. பிறகு அதுக்கு பிறகு பொதுவாக மெதுவாக எண்ணலாம். அதனால் இப்பொழுது மக்களை காப்பாற்றுவதுதான் மிக முக்கியம். எனவே மே 2 வாக்கு எண்ணிக்கையும் தள்ளி வைப்பதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்தியா முழுமையும் அனைவருடைய அனைத்து அரசு அதிகாரிகள், அனைத்து அரசியல்வாதிகள், அனைத்து பொதுமக்கள் ஒரு எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு புள்ளியை நோக்கி கரோனாவை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் இந்தியாவில் கரோனா இல்லாத சூழ்நிலை உருவாக்குவதும் தான் நோக்கமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.